सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्धसाधके चरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोऽस्तु ते। அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷேர். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. இன்றைய தினத்துல ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கு, இன்றைய ஆன்மீக தகவல் என்ன அப்படிங்கறத ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்கேன். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போகும் இன்றைய தினம் தினத்துக்குண்டான சிறப்புகள் பத்தி பார்க்க போறோம். 2/11/2018 விளம்பி வருடம் ஐப்பசி மாதம் 16 திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மக நட்சத்திரம். இன்றைய திதி நவமி. காலை 7:31 வரை பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. மக நட்சத்திரம் தசமி திதி ரொம்ப அற்புதமான நாள். வெள்ளிக்கிழமை இந்த நாள் ரொம்ப ஆதிக்கம் நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். மக நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது. கேது ஞான காரகன் சொல்லுவா. தசமி எல்லா காரியங்களுக்கும் விசேஷமானது தசமி திதி அப்படின்னு சொல்லுவா. அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய நட்சத்திரம். ஆக செல்வ செழிப்பா இருக்கிறதுக்கும் உலகத்துல பெரும் பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கும் இன்றைய தினத்துல இந்திர பூஜை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாகவும் இன்றைய தினம் பார்த்துட்டேன்னா ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு தினமாக இருக்கும். ஆக இன்றைய தினத்துல மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை தரக்கூடியதாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பத்தி பார்த்தோம். அடுத்து உங்க ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பவர்களுக்கு அஸ்வின் நட்சத்திரத்துல 4 பாதம், பரணி நட்சத்திரத்துல 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய சோதனைகள் என்பது இருக்கும். சோதனைகள் இருந்தாலும் சாதனை படைக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். திடீர் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வருது, இல்ல நீங்க அவ இடத்துக்கு போறது, ஒரு நல்ல விஷயங்களை பத்தி பேசுறது, சந்தோஷமான விஷயத்தை பத்தி பேசுறது, திடீர்னு குடும்பத்துக்கு தேவையான முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல செய்திகள்லாம் இன்றைய தினத்துல காதல கேட்கறதுக்கு உண்டான அற்புதமான நாள். மன சந்தோஷத்துல இருக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் நீங்க சந்தோஷப்படும் போது எதிர்மறையா பல பேர் பேசுவா, அதை பத்தி வருத்தங்கள் இருந்தாலும் அதை பக்கம் வச்சுண்டு நமக்கு உண்டான சந்தோஷங்கள் என்னங்கிற செயல்பாடை நோக்கி உங்களுக்கு இன்றைய தினத்துல பிரயாணங்கள் உண்டு. நல்ல முன்னேற்றங்கள், வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். வேலை வாய்ப்பு இடமாற்றத்துக்கு விசேஷ பலன்கள் உண்டு. இந்த இடத்திலிருந்து இன்னொரு அடுத்த நிலைக்கு உயர்வான வேலைகளும் தொழில் முறைகள்ல முன்னேற்றம் தரக்குண்டான அற்புதமான தினம். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய N5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள். வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களை நிறைய யோசித்து பல காரியங்களை எடுத்துப் பண்ணுவேன். கிருத்திக நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதம், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லா காரியங்களும் ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வெற்றி மார்க் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். திரைப்படத்தில் இருந்துருக்கிறவா, அதே மாதிரி கலைத்துறையில் இருந்துருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரத்துக்குண்டான அற்புதமான தினமாக இருந்துருக்கும். சில நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி தடங்களும் தோல்விகளும் இருக்கேன்னு வருத்தங்கள் இருந்தாலும் இனிமேற்பட்டு நல்ல முன்னேற்றங்களும் இன்றைய தினத்துல சாதகமான பலன்கள். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் இது ரீதியா இருந்த பிரச்சனைகள் தீரும். புதிய வாகனங்கள் வாங்குறதும் புதிய இடம் வாங்குறதுக்குண்டான சூழ்நிலைகளும் இருக்கும். ரொம்ப நாளா விக்காத இடம் ஏதேனும் இருந்ததுன்னா அதை வித்து தீர்றதுக்குண்டான ஆட்கள் வருவா, அதை பத்தி விசாரிப்பா. உங்களுடைய முயற்சியில் அந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதா இருக்கும். அரசியல் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் தரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே நிறைய காரியங்களை பல சிந்தனைகள் செஞ்சு 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 இந்த வாழ்க்கையில என்னடா இப்படி இருந்துருக்கேங்கிற பலவிதமான யோசனைகள் மனசுல இருக்கும். யோசனைகள் இருந்தாலே துன்பத்தை பத்தி தான் இருந்துருக்கும். துன்பம் போய் நன்மைகள் பெறுகிறதுக்குண்டான எண்ணங்கள் மனசுல கொண்டு வந்துட்டா நிச்சயம் நல்ல வெற்றிகள் பெறும். இன்றைய தினத்துல மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 2 பாதம், திருவாரூர் நட்சத்திரத்தில் 4 பாதம், புனர்பூச நட்சத்திரத்தில் 3 பாதங்களை கொண்ட மிதுன ராசியான உங்களுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா நினைச்ச காரியங்கள் நன்மையை நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி செயல்படுறது நல்ல முன்னேற்றத்தை தரும். வேலை வாய்ப்பு இல்லையே அப்படிங்கறதோட வேலை எங்க கிடைக்குங்கிறத தேடுறது விசேஷமான எண்ணங்களை கொடுக்கும். இன்றைய தினத்துல மிதுன ராசி என்பவர்களுக்கு முன்னேற்றத்தை தர அற்புதமான வாய்ப்புகள், மத்தியத்திற்கு மேல அற்புதமான சூழ்நிலைகள் மாறி வரும். நல்ல நண்பர்கள், நண்பர்கள் மூலமான ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால யோசனையை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. மிதுனராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். திருமண காரியங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும்.
கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் நான், பிசினஸ் எனக்கு நல்லபடியா இருக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு, நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, சில நேரங்களில் பார்த்துட்டீங்கன்னா எதிர்பார்த்த சில காரியங்கள் நடக்கும்போது மன சந்தோஷப்படும், சில நேரங்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்காத போது சில மனக்கவலைகள் இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் பார்த்துட்டேன்னா ஒரு கோடி ரூபாய் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவருக்கு 80 லட்சம் ரூபாய் கொடுத்துன்னா அச்சோ 80 லட்சம் ரூபாய் கிடைச்சதுன்னு சந்தோஷப்படாம 20 லட்சம் ரூபாய் போச்சுங்கிற வருத்தங்கள் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி கவலைகள் அப்படிங்கறது எண்ணத்துல இருந்துட்டு இருக்கும், அந்த எண்ணங்கள் போறதுக்கு தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில நேரங்கள் தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் பாசிட்டிவா நடக்கிறதுக்கு உங்களுடைய எண்ணங்களை திடப்படுத்தினா நல்ல மாற்றங்களை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும், முன்னேற்றம் தரும். இன்றைய தினத்துல படிப்பு முக்கியத்துவத்தை அறிந்து மேலும் நல்லா படிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியா இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறும், கணவன் மனைவிக்கிறதே ஏற்பட்ட சில சில கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் மாறி குடும்ப அன்னோன்யம் கொண்டு வரும். மூணாவது மனுஷனால இருந்த பிரச்சனைகள் தீரும். யாருக்கேனும் சிபாரிசு கையெழுத்து போடுறது, யாருக்கேனும் நம்மளுடைய சொத்தை ஏதேனும் சிபாரிசு வச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி தவிர்த்துக்கிறது நல்லது. கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு, நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், நவக்கிரக வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, நிறைய விஷயங்கள்ல பட்டு யாரு எப்படி என்னங்கிறத ரொம்ப அழகா புரிஞ்சிருப்பேன். சொந்த பந்தத்தை பத்தியும் நண்பர்களை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் யார் நமக்காக உதவுறாளோ அவா கூட நல்லா மேலும் மேலும் பல விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணிக்கிறது, அதன் மூலமாக வெற்றிகள் நிச்சயம் உண்டு. திருப்பி அடிபட்டு நம்ம யாரு சரியில்லையோ அவாட்டியே பேசுறத தவிர்த்துக்கிறது நல்லது. அந்த காலத்திலேயே சொல்லிருக்கா, துஷ்டனை கண்டா தூர வழகுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி எண்ணங்களை கொண்டு செயல்பாடு பண்ணும் போது நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும். புதிய வியாபார நோக்கங்கள் வெற்றியை தரக்கூடியதா இருக்கும், வியாபார பிரயாணம் லாபத்தை தரக்கூடியதா இருக்கும். யாரேனும் நன்னா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட பொறுப்பை கொடுக்கறது தவிர்த்துக்கிறது நல்லது. அரசியல் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றமும் எடுத்த காரியம் வெற்றிகரமா அமையறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிம்மராசி என்பவர்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்கிக்கிறது, புதிய எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கூட்ஸ், உங்களுக்கு தேவையான துணிமணிகள் எல்லாம் வாங்கிக்கிறது, இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் ஒன்று, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, நல்ல நட்பு, நல்ல நண்பர்கள் மூலமான நல்ல நல்ல செய்திகள்லாம் இன்றைய தினத்துல காதல கேட்பில் நினைச்ச காரியங்கள்லாம் லாபகரமா வெற்றிகரமா முடியறதுக்குண்டானதாக இருந்துட்டு இருக்கும். வேலை வாய்ப்பு முன்னேற்றத்தை தரும். இத்தனை நாள் இருந்த வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது உயர் அதிகாரியின் மூலமா, அவங்க கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிற மூலமா, உங்களுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கிற மூலமா, உங்களை பத்தி தப்பான முறையில பேசுறவா மூலமா இருந்த தொல்லைகள் எல்லாம் தீரக்கூடியதா இருக்கும். வீடு மாத்தணும், இடம் மாத்தணும், வீடு பத்தல, இது புதிய முயற்சிகள்லாம் நிறைய வச்சுட்டு இருக்கு. இதெல்லாம் தடங்களா இருந்திருக்கு, இனிமே சரி வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. லாபகரமான செய்திகள் தரக்கூடிய அற்புதமான தினம். பிரயாணங்கள் உண்டு, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உண்டு. சகோதர சகோதரிக்கும் உங்களால முடிந்த நல்ல காரியங்களை எடுத்து பண்ணுவேன். இன்றைய தினத்தில் சில நேரங்களில் கோபப்பட்டு பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. கன்னிராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து, நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குலதெய்வ வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துலாராசி என்பவர்களே, நிறைய காரியங்களை பொறுத்து 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 இனிமேலும் பொறுமையா இருந்துட்டு இருக்கணுமான பல எண்ணங்கள் மனசுல தோணும். கவலையே வேண்டாம், தொழில நிச்சயம் போட்டி போடுங்க, வெற்றி அடையக்கூடியதாகவும், வேலை வாய்ப்பு தேடினா நிச்சயம் வேலை கிடைக்கக்கூடியதாகவும், இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படுறதை விட இருக்கிறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து நல்லா செயல்படுறது முன்னேற்றத்தை தரக்கூடியதா இருக்கும். தாய் தந்தையரோட ஆசீர்வாதம், சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ண விஷயங்கள்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்பட வேண்டாம். ஐடியில இருக்கிறவா, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான தொழில், ரியல் எஸ்டேட்ல இருந்துட்டு இருக்கிறவா, போட்டோகிராஃபரா இருந்துட்டு இருக்கிறவா, கேட்டரிங் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் வியாபார அனுகூல்யமும் புதிய வாடிக்கையாளர் மூலமான வெற்றிகளும் தரும். அரிசி சம்பந்தமா, ஃபுட் ஐட்டம் சம்பந்தமாக, கேட்டரிங் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும் முன்னேற்றங்கள் உண்டு. துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துல சேமிப்பு அதிகரிக்கும். துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துல மனக்கவலைகள் தீரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு, நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்கள், விசா நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் நான்கு பாதம் கொண்ட உங்களுக்கு உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உங்களால் இருக்கோ இல்லையோ முன்னாடி நின்று உங்களால் முடிந்த உதவிகள் எடுத்து பண்ணுவேன். அதே மாதிரி உதவின்னு நீங்க யாட்டியனும் கேட்டனாலும் சட்டுன்னு உதவி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சகோதர சகோதரி மூலமான நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில்
குழந்தைகள் மூலமா பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமா குழந்தைகளுக்கும் நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். சில நேரங்கள் காலை வேளையில கணவன் மனைவிக்கிடையே சில பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய பிரச்சனை சத்தமா பேசி கூட, இது ஏன் இப்படி சத்தமா பேசுறேங்கிற மாதிரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும், குடும்பத்திலயும் இருந்துருக்கும், அதெல்லாம் மாறும். உங்களுடைய நிதானமான பேச்சு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய கம்பெனி ஓபன் பண்றது, புதிய வேலை வாய்ப்புகள் பற்றிய சிந்தனைகள் மனசுல தோன்றது, டீச்சிங்ல இருக்கிறவாளுக்கு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறது, இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள்லாம் வெற்றி பெறும். ஆன்லைன் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு, நவகிரக வழிபாடு, வெட்டு தரும் அற்புத வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. தனுர் ராசி அன்பர்களை, நினைச்ச காரியங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். ஊக்கம் உங்களுக்கு கிடைச்ச இந்த ஊக்கம் பிறருக்கும் தேவைப்படும் சொல்லிட்டு உங்களால முடிஞ்ச மத்தவாளுக்கு உதவி பண்ணக்கூடிய அற்புதமான நாள். கவலைப்படாத, நான் இருக்க உன்னால முடிஞ்ச உதவியில் நான் பண்றேன், நீ வேலை வாய்ப்புக்கு நான் பண்றேன், தொழிலுக்கு நான் பண்றேன், நீ கவலையே படாத, நீ தான் ஜெயிப்பேன்னு சொல்லி உங்களுடைய நல்ல வார்த்தைகள் மற்றவாளை அடுத்த நிலை கொண்டு போகும். கனவுகள் பலிதமாகும், நல்ல கனவுகள் பலிதமாகும், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துல கணவன் மனைவி கிடையாது அந்த பிரச்சனைகள் தீரும், குடும்பத்தில் இருந்த சூழ்நிலைகள் மாறும், சகோதர சகோதரிகள், அம்மா பைய, அப்பா புள்ள, இந்த பேசாம இருந்தவாள்லாம் திருப்பி தொடர்ந்து பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சொந்த பந்தங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து கவனித்துக் கொள்வேன். உங்களால முடிந்த வரைக்கும் பிறருக்கு உதவிகரமா இருக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். எழுத்தாளர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே சமயத்தில் ஒரு புஸ்தகம் போடணும், அந்த புஸ்தகத்தை பப்ளிஷ் பண்ணணும், யாரேனும் இன்வெஸ்டர் இருந்தா நல்லா இருக்குமேங்கிற எண்ணங்கள் கொண்டு இருக்கிறவா, இன்வெஸ்டர் பிசினஸ் இன்வெஸ்டர் கூட நான் சொல்றேன், நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாகவும் நண்பர்கள் மூலமான இன்வெஸ்டர் வந்து அதன் மூலமா வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் தனுராசி என்பவர்களுக்கு உண்டு. முயற்சிகள் தான் தேவை. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசிச்சுக்கிறது நல்லது. திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு திடீர் முடிவுகளையும் திடீர் பிரயாணத்தையும் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் ஓய்வு எடுத்துட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்றது மூலமா நல்ல பலன்கள் உண்டு. புதிய தொழில்கள், புதிய விஷயங்கள் ஏதேனும் இருந்தா ஓரிரு நாள் கழித்து அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதா இருந்திருக்கும். வீட்டில் வரக்கூடிய பிராணிகள், குழந்தைகள் யாரா இருந்தா கூட மாட இருந்து கவனமா பாத்துக்கணும், வயசானவா இருந்தா கூட மாட இருந்து கவனமா பாத்துக்கணும். ஏதேனும் ரொம்ப நாள நீடிச்சு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இன்றைய தினத்தில் தீர்வுகள் கிடைச்சிடும். வழக்குகளில் வெற்றி பெறத்துக்குண்டானதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, மனசுல நினைச்ச காரியத்தை அடைஞ்சு விட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இன்றைய தினத்துல நினைச்ச காரியம் திருப்திகரமா அமையக்கூடியதாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்துக்கு சற்று கவனமாக இருந்துருக்கணும். நிறைய முயற்சிகள்ல நல்ல வெற்றிகள் உண்டு. மேனேஜரா இருந்திருக்கிறோம், சூப்பர்வைசரா இருந்திருக்கிறவர்கள்லாம் நல்ல அடுத்த நிலைக்கு தொழில் ரீதியா போகும். வியாபார அனுகூல்யமா உண்டு. இன்றைய தினத்துல கேட்டரிங் சம்பந்தமா, ரெஸ்டாரண்ட் சம்பந்தமா, ஹோட்டல் வச்சிருக்கா, கல்யாண மண்டபம் வச்சிருக்கா, ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறவாளுக்கு, சினிமா தியேட்டர் வச்சிருக்கா, கலைத்துறையில இருக்கிறவாளுக்கு, அரசியல் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு, பதவிகள் உண்டு, நல்ல மாற்றங்களும் உண்டு. கும்பராசி என்பவர்களுக்கு தான் சந்தோஷம் இல்லாம மத்தவா சிரிச்சு பார்த்து அவளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணறதுக்குண்டான அற்புதமான நாள். கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களே, எல்லா காரியங்களும் ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். ஆனாலும் எல்லாம் கவனமா பார்த்துக்கணும். வண்டி வாகனத்துல போகும்போது சற்று கவனமா செயல்பாடுகள் பண்ணிக்கிறது விசேஷ பலன்களை தரும். முயற்சிகள் நல்ல பலன்களை தரும். இருப்பினும் வாகனங்களில் போகும்போது கவனம் என்பது தேவை. ஏதேனும் பொருட்கள் எடுத்து போகும்போது கவனம் என்பது தேவை. யார்ட்டியா பொறுப்புப்படும் போது கவனம் என்பது தேவை. ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு நான்கு முறை யோசிச்சு பண்றது நல்ல பலன்களை தரும். ரொம்ப நாள் தடங்களா இருந்த விஷயம் காரிய அனுகூல்யமாகும். சில முயற்சிகள், சில ரகசியமான விஷயங்களை வெளியில சொல்றது தவிர்த்துக்கிறது நல்லது. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்களுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன், நல்ல முன்னேற்றங்கள் தரும், திருமண காரியங்கள் கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஊத. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. பனிரெண்டு ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்ல தினந்தினம் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு சொன்னா 9 கிரகங்கள் உங்களுக்கே தெரியும். அதாவது 7 கிரகங்கள் 2 சாயா அப்படின்னு சொல்லுவோம். 7 கிரகங்கள் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே.
அப்போ ஆதித்யர்லேருந்து ஆரம்பிச்சு ராகு கேது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 9 கிரகங்கள் கோயிலுக்கு போய் வழிபடுறது நம்ம வழக்கமாக இருந்துட்டுருப்போம் இல்லையா. நிறைய பேர்த்தோட கேள்விகள் இருக்கும், சார் நான் மனசில் எண்ணங்கள் நினைக்கிறேன், சரியாக எல்லாமே முடிகிற மாதிரி இருக்குது, ஆனால் காரியம் நடக்கிறதுக்கு தடங்களாகுது, இதுக்கு நான் என்ன பண்ணுறது? காரியம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் சார். ஒரு காரியம் நான் நினச்சிட்டுருக்கேன், நியாயமான காரியம், நான் அதுக்கு எல்லாத்துக்குமே தகுதியாக இருக்கேன், எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும், இதுக்கு என்ன பண்ணுறோம்? இதுதான் இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்கக்கூடியது. 9 கிரகங்களை பற்றி சொன்னால், அந்த 9 கிரகங்களில் 2 சாயா கிரகங்கள் மற்ற 7 கிரகங்கள். 7 கிரகங்களில் 1 பிரதானமாக சொல்லக்கூடிய சூரியன், சூரியனின் ஒளி வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான துணைக்கோள் அப்படின்னு சொன்னால் அது சந்திர பகவானை சொல்லப்படுறது. சரி, இன்னைக்கு சூரியன் சந்திரன்கிறது ஜாதகத்தில் ரொம்ப முக்கியத்துவம். மற்ற கிரகங்கள் ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கிறதுனாலும், வென் அடுத்தது எப்போ அப்படின்னு கேட்டால், அந்த சூரியனையும் சந்திரனையும் வச்சு தான் ஜோதிடர்கள் அந்த காலகட்டத்தை நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது உதாரணத்துக்கு இந்த தசா இந்த புக்தியில் இது வந்திருந்தாலும், சூரியனுடைய சந்திரனுடைய கிரக ஓட்டத்தை வைத்து கொண்டு தான் இந்த காரியத்தை நிர்ணயம் பண்ண முடியும். ஆக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அவ்வளோ பிரதானமாக இருக்குது. இன்றைக்கி ஆன்மீக தகவல் அந்த சூரியனும் சந்திரனுக்கு உண்டான பிராயஸ்தம் தான் நம்ம பார்க்க போகிறோம். தினம் தினம் காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு வெற்றிலை எடுத்துட்டு ஒரு சொம்பு எடுத்துட்டு ஓம் ஆதித்யாய நமஹ, ஆதித்யாய நமஹ, அதாவது சூரிய உதய காலத்தில் ஆதித்யாய நமஹ அப்படின்னு சூரிய பகவான் நல்லா பிரார்த்தனை பண்ணின்னு கையில் அந்த ஜலத்தையும் வெத்தலையும் வச்சு நல்ல பிரார்த்தனை பண்ணி சூரியனை நோக்கி கிழக்க பார்த்து நின்று காலை உயர்த்தி விடணும். அப்படி விடும்பொழுது ஆதித்யாய நமஹங்கிற மந்திரத்தை குறைஞ்சது 9 தடவை சொல்லி விடுறது ரொம்ப விசேஷம். அப்படியே கடைசியில் அந்த வெத்தலையோடு கீழே விட்டு விடணும். சூரிய பகவான் நல்லா பிரார்த்தனை பண்ணி பிரதட்சணம், நின்ன இடத்துலையே பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவாள், ஆத்ம பிரதட்சணம்னு சொல்லுவாள், அப்படி ஆத்ம பிரதட்சணம் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்துட்டேன்னா சாயந்தர நேரத்தில், அதாவது சூரிய பகவான் வரைஞ்சு சந்திர பகவான் வரக்கூடிய அந்த சந்தி காலத்தில் சந்திர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடணும். சந்திர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு சந்திர பகவானுக்கும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அதே மாதிரி ஒரு சொம்பில் வெத்திரையை வச்சுட்டு உயர்த்தி கால் பின்னங்காலை உயர்த்தி ஓம் சோமாய நமஹ அப்படி இல்லைன்னா சந்திராய நமஹ அப்படின்னு 9 முறை சொல்லிட்டு அர்க்கியத்தை விட்டு அந்த ஜலத்தை கீழே விட்டு அப்படியே சந்திர பகவானை பிரார்த்தனை பண்ணிக்குது. சூரிய பகவான் சிவபெருமான் தான், சந்திர பகவான் அம்பிகையா மனசில் பிரார்த்தனை பண்ணும் பொழுது நினைச்ச காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும். சூரிய சந்திர பிரீதி இருந்தாலே போது எல்லா காரியங்களும் ஜெயித்து கொடுக்கறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். இன்னைக்கு ஆன்மீக தகவல் பயனுள்ள சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான சில செய்திகளை பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றி வேல், வெற்றி வேல் முருகனுக்கிரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நன்றி, வணக்கம்.